வெல்கம் டு நாருசி. இது நம்ம வீட்டு சமையல். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நாருசி கிச்சன். நம்மளோட கிச்சன்ல பார்க்க போறது, இது பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ் மினி ஊத்தாப்பம் பார்க்க போறோம். நாலு வகையான மினி ஊத்தாப்பம் நம்ம பார்க்க போறோம் ஒரே ஷார்ட்ல. ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது. ஃபர்ஸ்ட் அதுக்கான மசாலா எல்லாம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மினி ஊத்தாப்பத்துக்கான மிக்சிங்க பண்ணிக்கலாம். மேல டாப்பிங்ஸ், ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, சின்னதா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க. இல்ல பாதி வெங்காயம் மட்டும் நான் சேர்க்கிறேன், மீதி பாத்தீங்கன்னா நம்ம ஆனியன் ஊத்தாப்பமும் செய்ய போறோம். இப்ப இந்த இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. சாட் மசாலா இல்லைன்னா எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கலாங்க. இதுல இப்போ பொடிசா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாங்க. நம்ம இன்னைக்கு இந்த டாப்பிங்ஸ் பத்தி ஒரு ஊத்தாப்போம், அப்புறம் ஆனியன் ஊத்தாப்போம், பொடி வச்சு பொடி ஊத்தாப்பம் செய்ய போறோம். சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஊத்தாப்பத்தை சுட்டுடலாம். ஆல்ரெடி எண்ணெய் விட்டுருக்கங்க, நல்லா தேய்ச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். தோசை மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். நம்ம நார்மலா ஊத்துற தோசை மாதிரி ஊத்தாப்பத்துக்கு வந்து கொஞ்சம் கெட்டியா இருந்ததுதான் அழகா திருப்ப முடியும். இப்போ ஊத்திடலாம். அடுப்பு வந்து ஸ்லோல வச்சுட்டாங்க. மினி இட்லி மாதிரி இதுவும் சூப்பரா இருக்கும். இது நான் இப்ப ரீசெண்டா தாங்க வாங்கினேன். இது சுத்திலும் நம்ம எண்ணெய் விட்டுடலாம். நான் ஸ்டிக்னால சும்மா கொஞ்சமா எண்ணெய் விட்டா போதும், இது போல தெளிச்சாவே போதும். இது மேல நம்ம டாப்பிங்ஸ் சேர்த்துடலாம். பாருங்க, நம்ம கலந்து வச்சிருந்தீங்கன்னா இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா இருக்கட்டும், அப்ப திருப்பி போட கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப அடுத்து இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல வெறும் ஆனியன் மட்டும் போட்டுக்கலாம். இப்ப அடுத்ததுல நம்ம பொடியை சேர்க்க போறோம். வெறும் பொடி வரைக்கும் சேர்த்துக்கலாம், இல்ல பொடி ஆனியனும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததுல வந்து பொடியும் ஆனியனும் சேர்த்துக்கலாங்க. இது தானாவே ஸ்ப்ரெட் ஆயிடும், நம்ம திருப்பி போடுறப்ப நல்லா ஒட்டிடும். ஸோ ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். இது போல லிட் போட்டிருக்கேங்க, இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க, கேர்ஃபுல்லா திருப்பிக்கலாம். கொஞ்சம் சுடும், இல்லாட்டி நம்ம ஸ்பூன்ல கூட திருப்பிக்கலாம். பாருங்க, நான் ஸ்பூன்லயும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அது வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா பாருங்க, இது நம்ம ஈவினிங் டின்னருக்கு வந்து செய்யலாம், சூப்பரா இருக்கும். மார்னிங்ல கொஞ்சம் கஷ்டம் தான், ஸ்கூலுக்கு காலேஜ் ஆபீஸ் போறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது. ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குங்க, திருப்பி இப்ப வெந்துட்டு இருக்கோம், நல்லா ஒட்டல பாருங்க. இது போல எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நம்ம எதுவும் வேணும்னா பிளெயின் ஊத்தாப்பமும் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இதே போல பிரெட் ஊத்தாப்பம் எப்படி செய்யணும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. சோ டேஸ்டி டேஸ்டி ஹெல்த்தி ஹெல்த்தி டேஸ்டியான மினி ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. 4 வகையான ஊத்தாப்பம் ஒரே ஷார்ட்ல. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லுங்க. இது நார்மல் தோசையும் நீங்க வந்து இது போல பொடி வச்சு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளில போட்டு செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரிசி கிச்சன்.